இப்பொருட்கள் உற்பத்தி செய்வது போல் கனவு வந்தால். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது இரும்பு பொருள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த கத்தி இல்லை வந்து உங்களுக்கு இரும்பில் என்னென்ன சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குதோ அந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை உங்கள் கனவில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தாங்க ஏற்படும். சரி, என்ன மாதிரியான கஷ்டங்கள் வருது அப்படின்னா, பொருளாதார ரீதியாக வேலை செய்கிற இடத்துல உறவுகளுக்குள்ள இந்த மாதிரி வரும். சரி, இந்த கனவு கண்டதுக்கப்புறம் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு தீபம் ஒன்று ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் புதுசாக ஒரு செயலை வந்து இப்போதைக்கு ஆரம்பிக்காதீங்க, தொடங்காதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்கக்கிட்ட உங்கள் பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. யார்கிட்டையுமே உங்களுடைய ரகசியத்தையும் சொல்லாதீங்க. இப்போதைக்கு எதுவுமே வந்து புது விஷயங்களை புது ஒரு உருவாக்குறத வந்து செய்யாதீங்க. அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சிறிது நாட்கள் கழித்து உங்கள் கனவு கண்ட நேரத்தை பொறுத்து டைமிங்கை பொறுத்து அந்த நல்ல நேரம் வரும்போது நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாங்க.